நீ தான் தூக்கல போடணும். வாடா வா. இவங்க யாரும் கொண்டாங்க ஊவாயிலே சொல்லிடா சக்தி சொல்லுடா சொல்றா யாரும் கொண்டாங்க சொல்றா ஒரே மகன்னு என் பேர் என்ன என் மகன் ராசா மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தா ஊட்டி ஊட்டி வளர்த்தா தம்மக சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகணும்னு என் மகன் தினம் தினம் கனவு கண்டா அம்மா கனவு கண்டா என் பேரனும் தான் எப்படியாவது ஹீரோ ஆகணும்னு பல டைரக்டருங்க காலில் விழுந்து கேட்டிருக்கான் ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல கடைசியில் நடிக்க போன என் பேரனும் அவன் நண்பர்களும் நடிகைங்க கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க தம் மகன் ஹீரோ ஆக முடியலையேன்னு என் மகன் துடிச்சா தம் மகன் ஹீரோவா ஆகணும்னு என் மகன் வேண்டாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஒரு நாள் என் மகன் வேண்டினது பலிச்சிடுச்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அஞ்சு பசங்களும் ஹீரோ ஆயிட்டாங்க ஆனா விதி அஞ்சு பசங்களோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிடுச்சு தங்கிட்ட வேலை பார்த்த பசங்க தனக்கு ஜோடின்னு அந்த நடிகைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கடைசியில் நடிகைங்க தான் முக்கியம்னு அஞ்சு பசங்களையும் டைரக்டர் மாத்திட்டாரு எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க வாழ்க்கை கொடுங்கன்னு பசங்க கெஞ்சி இருக்காங்க தம் மகனோட ஆசை நிறைவேறலையேன்னு என் மகன் துடிச்சா அதுக்கப்புறம் என் மகன் தம் மகனுக்காக ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா எந்த தாயும் செய்யக்கூடாத ஒரு தியாகத்தை தம் மகனுக்காக செய்ய துணிஞ்சிட்டா என் மகன் தம் மகனுக்காக உயிரியே அந்த கடவுளுக்கு என் மக காணிக்கையா கொடுத்துட்டாமா காணிக்கையா கொடுத்துட்ட தன் தாய் இறந்தது என் பேரனுக்கு தெரிஞ்சிடுச்சு நெருப்புல தானும் விழுந்து என் பேர உயிரியே விட்டுட்டாமா உயிரியே விட்டுட்டா கொல்லுங்கடா அவளை கொல்லுங்கடா அவளை கொல்லுங்கடா கொல்லுங்க அவளுங்கள கொண்டுடுங்கடா உடனே கொல்லுங்க அவளை அவளுக்கு தூக்கில போடுங்கடா அவளை தூக்கில போடுங்கடா அவளை தூக்கில போடுங்க 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 அவளை அவளை தூக்கில போடுங்கடா அவளை கொல்லுங்க அவளை அவளை கொல்லுங்க சத்தியமா சொல்றேன் நாங்க காரணம் இல்ல இல்ல நீங்க தான் காரணம் நம்புங்க
சத்தியமாவை செத்ததுக்கு நாங்க காரணம் இல்ல. இல்ல என் நண்பனும் அவ அம்மாவும் செத்ததுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். எங்களுக்கு நீங்க ஜோடியா நடக்கிற விஷயத்த எங்க மேனேஜருக்கு எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களை நம்புங்க, நாங்க சொல்றதெல்லாம் நிஜம். எங்களை நம்புங்க ப்ளீஸ். ராமு செத்து போனதுக்கு உங்களோட சேர்ந்து நாங்களும் வருத்தப்படுறத தவிர எங்களுக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் உங்க நண்பன் செத்ததுக்கு காரணம் நாங்க தான் நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, எங்களை கொன்னுடுங்க. டே சந்தோஷ், இனிமே நம்ம கெட்டதை யோசிக்க வேண்டாம்டா. சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுறா. அம்மாடா சந்தோஷ், ஒரு நல்ல முடிவாயிடுறா. சந்தோஷ், ரத்தத்துக்கு ரத்தம்தான் சரியான முடிவுன்னு முடிவு பண்றதை விட மன்னிப்பு தான் சிறந்த முடிவுன்னு முடிவு பண்ணுவோம்டா. அவங்கள கூட்டிட்டு வாங்கடா, சேஃபா கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுருவோம். சினிமாலாம் பாக்குறதில்ல, அதனாலதான் கேட்டேன்.